கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பராக. ஹல்லேலூயா. நாம் இன்று பார்க்கவிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், உன் வழிகள் எல்லாம் என்கிற தலைப்பிலே நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். சங்கீதம் 91:11. சங்கீதம் 91:11. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகள் எல்லாம், நீ போற வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இது எப்படிப்பட்டதான ஒரு காவல், இது எப்படிப்பட்டதான ஒரு பாதுகாப்பு என்று பார்த்தோம். என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே உலக மனிதர்கள், உலகத்தில் உள்ள முக்கிய அதிகாரிகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் முதல்வர், பிரதமர், மந்திரிகள், இவர்கள் எல்லாம் வருகின்ற போது அவர்களுக்கு வழிகள் எல்லாம் காவலர்கள். அவர்கள் இங்கே ஒரு இடத்தில் கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால், நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால், குறைந்தது 5 கிலோமீட்டர் அளவுக்கு, பிரதமர் எல்லாம் என்றால் ஒரு 10 கிலோமீட்டர் அளவிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்படும். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதுகாப்பை நமக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ஆமா, நாம் என்ன விஐபியா? நாம் என்ன முதல்வரா? நாம் என்ன சிஎம்மா? இல்லை. நம்ம பிஎம்மா? இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். மனிதர்கள் காக்கவில்லை, மனிதர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக அல்ல, தேவ தூதர்களே வந்து நமக்காக பாதுகாப்புக்கு அங்கே அமர்த்தப்படுகிறார்கள். நாம் போகின்ற வழிகளில் எல்லாம், சரி, போகிற வழிகள் எல்லாம் பாதுகாப்புக்கு நம்முடைய கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்புகிறார். அப்போ போற பாதை எப்படி இருக்கணும்? இன்னைக்கு சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ ஒரு தெருவுக்குள் வர்றார் என்று சொன்னால், அவர் வருவதற்கு ஒரு நாள் முன்பாக கூட அந்த தெருவு பராமரிக்கப்பட்டு, அது ஏதாவது பள்ளம் மேடு இருந்தால் சரி செய்யப்பட்டு, அந்த ஓரங்களிலெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் தெளிக்கப்பட்டு, வீதிகளெல்லாம் சுத்தமாக பெருக்கப்பட்டு, ரொம்ப நேர்த்தியாக செம்மையாக இருக்கும். அதாவது நம்ம சென்னை பாஷையில் சொன்னால் செம்மையாக இருக்கும். ஆனால் வேதத்தில் சொல்லப்படும் செம்மை. இந்த நீதிமொழிகள் 3:6 நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார், நம்முடைய 3:6 வசிப்போம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஏன்னா உன் வழிகள் எல்லாம் தூதர்கள் காவல் நிற்கிறாங்க, அதனால் அவரை நினைச்சுக்கோ. உன் வழியெல்லாம் நீ அவரை நினைக்கின்ற போது உன் பாதையை அவர் செவ்வைப்படுத்துகின்றார். பாதைன்னா தெருவு, ரோடு, இது பல சொல்லலாம், சாலை, இப்படிப்பட்ட பாதை. பாதைன்னா பாதம் நினச்சக்கூடாது. பாதையை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? செவ்வைப்படுத்துகிறாராம். நீ போகும்போது உனக்கு பாதுகாப்பு, நீ போகிற வழி செம்மைப்படுத்தப்படுது. இந்த மந்திரிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்தாலே பாதை செவ்வை பண்ணுவதும் பாதுகாப்பு கொடுப்பதும், இந்த வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை அவர்கள் அறிந்து அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்ன தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட விஐபிகளுக்கு கிடைக்கக்கூடியதான பாதுகாப்பு, விஐபிகள் வந்தால் பாதை செவ்வைப்படுத்தப்படுமே, அதை போன்ற பாதை செவ்வைப்படுத்துகிற நிலை. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கின்றார். ஏன் தெரியுமா? ஒரு உலக மனுஷனை வச்சு பேச வேண்டிய கட்டாயமாக இருக்கின்ற ஒரு மந்திரி வருகிறான் சொன்னால், அந்த ரோடு ரொம்ப பள்ளமாக இருந்ததுன்னா அவரே மக்கள்லாம் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, இவர் வராரு இந்த ரோடு இப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ இதை கேட்ட அந்த அதிகாரி, அந்த அமைச்சர் என்ன பண்ணுவார்? மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும் இல்லையா, வெக்கப்பட்டு தலை குனிந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும். அதனால்
அவங்க வரும்போது அந்த பாதை செவை பண்ணுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் யோவேல் 2:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறாராம், ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்மை தாங்குகிறார். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பாதையிலே காவலும் வழிகளிலே காவலும் பாதையிலே செம்மையும் ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இந்த பாதை வழி என்பது வாழ்க்கை, பாதை என்பது நம்முடைய நடைமுறை. இந்த நடைமுறை வாழ்க்கையிலே நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாது துணை நிற்கின்றாகும் ஏசாயா 41:14 பார்க்கிற போது ஆண்டவர் நமக்கு துணை நிற்கின்றவராக இருக்கின்றார் என்கிறதான இந்த ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய என் மீட்பர் உரைக்கிறார். ஆக நீ வெட்கப்படாத, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை காக்கின்றார், பாதையை சிவப்படுத்துகின்றார், வழியில் பாதுகாப்பு கொடுக்கின்றார், அவர் உனக்கு துணையாகவும் நிற்கின்றார். அவர் உனக்கு துணையாக நிற்கும் போது என்ன நடக்கும்? ஏசாயா 60:20 நாம் பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிற போது என்ன நடக்கும்? உன் சூரியன் இனி அஸ்திமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எப்போது? உன் வழிகளிலே கர்த்தருடைய தூதர்கள், உன் பாதை செம்மைப்படுத்தப்படும், நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாக்கின்றார், உனக்கு துணை நிற்கின்றார். அடுத்தபடியாக பார்க்கிறோம், நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். இதுவரையில் நாம் துக்கப்பட்டிருக்கலாம், இதுவரையில் நம்ம அவருடைய கஷ்டங்கள் பாடுகள் எல்லாத்தையும் சுமந்து நாமே சுமந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்றதான பயம் கலக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றையோட உன்னுடைய துக்கங்கள் இன்றையோட முடிந்து போகும் என்பது வேத வசனம், ஆண்டவர் உனக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதம், ஆண்டவர் மேல் நீர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உறுதிப்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் உன்னை தூதர்களை கொண்டு பாதுகாப்பார், கர்த்தர் உன் வாழ்க்கை பாதையை செவ்வைப்படுத்துவார், கர்த்தர் நீ ஒருபோதும் பிறருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். இப்போது பார்க்கின்றோம், கர்த்தர் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்கின்றார். இன்னையோட நம்முடைய துக்க நாள் முடிஞ்சிட்டா எவ்வளவு சந்தோஷம், நேரங்களை எண்ணிக்கும். உங்கள் துக்க நாட்களை இதோடு முடித்து வைக்கிற வல்லமை தேவனிடத்தில் உண்டு. இன்றுடன் என்னுடைய துக்கம் முடிந்து விட்டது, இன்னோட என்னுடைய கஷ்டங்கள் பாடுகள் துன்பங்கள் எல்லாம் முடிந்தது என்ற நம்பிக்கை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னால், நிச்சயமாகவே இன்றோடு உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அடுத்தபடியாக இந்த துக்க நாட்களை முடித்து வைக்கின்றார் சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய், கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துர்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய்,
இன்று கர்த்தர் உனக்கு சொல்லித்தனை வசனங்களும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் இந்த ஒரு வசனத்துக்குள்ளாக அடங்கிறது. கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள். கர்த்தருக்கு காத்திருத்தலும் அவர் வழியை கைக்கொள். அப்பொழுது இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். உன்னை அவர் உயர்த்துவார். அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, இந்த பூமியை நீ பயன்படுத்திக் கொள்வதற்காக, இந்த பூமியில நீ மேன்மைப்படும்படியாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தரை உயர்த்துவதும், அவர் நம்மளை பாதுகாப்பதும், அவர் நம் வாழ்வை செவ்வைப்படுத்துவதும், அவர் நாம் நிற்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை பாதுகாப்பதும், அவர் நமக்கு துணை நிற்பதும், நம் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவதும், இப்போது நம்மை உயர்த்தும்படியாக அவர் திட்டம் கொண்டிருப்பதும். கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அது 37:34 நாம் பார்க்கின்றோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியை நீ கைக்கொள்ளுகிற போது இந்த முன்பு சொல்லப்பட்ட பாதுகாப்பு, செவ்வை, வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிரக்கூடிய ஒரு மேன்மை, துணை, கர்த்தருடைய துணை, உங்களுடைய துக்கம் முடிந்து போகின்ற நிலை, இது எல்லாம் உமக்கு கிடைக்கும். எப்போது என்று சொன்னால், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவன் வழியை கைக்கொள். கர்த்தருடைய வழியை நாம் கைக்கொள்வோமா? கர்த்தரோடு கூட நாம், கர்த்தரோடு கூட நாம் அவருடைய வசனத்தின்படியாக, அவருடைய வழிமுறையின்படியாக நாம் அவரை கை கொண்டால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களுக்கு நீர் எங்களுடைய வழிகள் எல்லாம் தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறது மாத்திரமல்லாமல் எங்கள் வாழ்க்கை பயணத்தை செவ்வைப்படுத்துகிறீர். எங்கள் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக எங்களை நீ சிறப்படுத்துகிறீர். எங்களுக்கு நீர் துணையாய் இருக்கின்றீர். எங்களுடைய துக்க நாட்களை முடித்து வைக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் உயர்த்து எங்களை உயர்த்தும்படியாக நீ சுத்தம் கொண்டிருக்கின்றீர். அதற்கு ஏற்ற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க கர்த்தர் எங்களை ஸ்திரப்படுத்தி பாதுகாக்கும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.